திரையுலக வளர்ச்சிக்கு ஆணிவேராக இருந்த அத்தனை பத்திரிகையாளர்கள் நண்பர்களுக்கு என்னுடைய இதயத்திறந்து நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக மேனேஜர் கிடையாது பிஆர்ஓ கிடையாது நானே தான் ஒவ்வொரு பத்திரிகை வாசலுக்கும் போய் என்னை பற்றி நானே சொல்லி சொல்லி எல்லா எடிட்டருக்கும் க்ளோஸாக இருப்பேன் அப்படி வளர்ந்தவங்க அதனால தான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் இது வந்து சினிமாவுடைய ஒரு வளர்ச்சி பேசுவேன் நான் எமோஷன் ஆகிடுவேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது உள்ளே ரொம்ப டெத்த போயிடும் ப்ளீஸ் பேசுவேன் ஆனால் அது அப்படியே உள்ளே போனால் அவருக்கு ஞாபகம் வந்துடும் அப்படியே எமோஷன் ஆகிடும் அது எனக்கு எனக்கு ஒரு பலவீனம் அது வேறு ஏதாவது கேட்கணுன்னு நீங்கள் கேளுங்களேன் கல்வி ஆமாம் ஆமாம் நிறைய பேருங்க சி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் இருக்கேன் இன்னும் விவேக் சார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தெரியாது வெளியில் யார் யாருக்குன்னு அது அதான் சொல்கிறேன் இதை பெரிய பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு தெரு திருவா போயிட்டு நான் மாணவனை மாத்தினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் இல்லைங்க தெரியுதா பொன்ராஜ் சார் வந்து மாணவரை நோக்கி பயணம் பண்ணுறாங்க செந்தூரான்னு இருக்கார் கலாம் சார் உருவாக்குன்னு இன்னொரு மோட்டிவேட்டர் இருக்காங்க செந்தூரான் மதுரையில் அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட்டுங்க இருக்காங்க நான் ஃபீல்டில் இருக்கிறதுனால நடிகருங்கிறதுனால வெளியில் தெரிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி சைலண்ட்டாக நிறைய பேர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்காங்க அதை அவர் அழகாக பண்ணிட்டு போயிருக்கார் விதை விதைச்சிட்டு போயிருக்கார் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு தேங்க்யூ ஓ நைன்டீன் அன்னிக்கினேன் ம இந்த பேண்டமிக்குங்கிறதுனால எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிட்டாங்க இன்டிமேஷன் இமெயில் முதல்ல வந்துருச்சு மே மாதம் பதினேழு பதினெட்டோ பேண்டமிக் இல்லைன்னா நேரில் போய் ரிசீவ் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா டைம் ஒத்து வரலனா கொரியரில் தான் வரும் அது எப்போவுமே அப்படி தான் ஆ நம்ம தான் கவலைப்படுறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கவலைப்படுறதே இல்லை அவங்க அதை பார்ப்பாங்க அவ்வளோதான் அது எது புரியுதோ அதை பிடிச்சிக்கும் ஓட்டினோன்னா அதை பிடிச்சிக்கும் நீங்கள் நிறைய ஓட்டினீங்கன்னா அந்த குழந்தை தொடாது அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அது ஏன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வைக்கிறாங்கன்னு அந்த குழந்தையுடைய மூளை அந்த நியூரான் பேட்டர்ன்ஸ் எவ்வளோ நாலேஜை ஏற்றுக்குமோ அவ்வளோதான் ஏற்றுக்கும் நீங்கள் என்ன தான் தட்டில் நிறைய சாப்பாடு போட்டு அள்ளி எல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு பெசிஞ்சு இந்த பருப்பு சாதம் மாதிரி கொடுத்தா தான் அந்த பருவநிலை ஏற்றுக்கும் இல்லைன்னா ஏற்றுக்காது அது சிலபஸ்லேயே இருக்கும் அவ்வளோ தான் அதுக்கான பதில் நீங்க சொல்லாதனால ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசரம் நீங்க சொல்லவே இல்லை அவர் ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருந்தார் ஒரு குரூப் தான் சொன்னோம் கூடி வாழ்ந்தால் தானே கோடி நன்மை கூட்டு பிரார்த்தனை தானே நிறைவேற வாட் வினிஃபெஸ்ட் எத் பாவம் தத் பவதி என்ன போல வாழ்க்கை நம்ம எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அதை கனவுன்னா ஏதோ ஒரு கனவுன்னு வார்த்தையில் கிடையாது என்ன வேணும் வாட் இஸ் த விஷன் சொன்னார் அவர் கனவுன ட்ரீம் கிடையாது நைட் மாதிரி கிடையாது விஷன் அப்போது நமக்கு என்ன தேவை அந்த நாட்டுக்கு விஷன் சொல்லிவிட்டு எல்லாரும் ஒருமித்த ஒரு விஷயத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு சிலபஸ் ஆக்கி நம்ம அதை ஒரு மூமெண்ட்டாக பண்ணியிருந்தோம்னா அதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்துடும் அது என்ன கனவு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இது என் கனவு இனிமேலாத அந்த கனவை நம்ம ஸ்ட்ராங்காக வைப்போம் இந்த விஷனை பொதுவாக பாதிக்கக்கூடிய விஷயம் கல்வியில் வந்து அவனுடைய ஞாபகத்திறன் தான் மெமரி பவர் குழந்தை புரிஞ்சுக்கிறான் அது உள்ளே போய் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது காரணம் நிறைய விஷயம் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணியிருக்கேன் ப்ரீ ஆக்குபேஷன் அதில் தான் நாங்கள் அந்த வந்து அன்லேர்ன்ட லேர்னிங்ஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணி ஏற்கனவே அந்த மாணவனுக்குள்ளே இருக்கிறத எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் அவன் டீச்சரோட கனெக்ட் ஆகுறான் ஒரு ஒரு வாளிக்குள்ளே ஒரு வாளி அறிவாளியாக மாறணும்னா அதுக்குள்ளே அறிவை போடணும் அதுக்குள்ளே ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம் உள்ளே போய் குவிஞ்சு கிடக்குது அவனை பாதிக்குது அப்படின்னா அதை வெளியே எடுக்கணும்ல எடுக்கிறதுக்குரிய கருவி தான் கலாம் சார் கொடுத்துருக்கார் அதை எடுக்கும்போது ரூட்டு கிளியர் ஆகிடுதுங்க நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள் ப்ரோக்ராம் என்னை கூப்பிட்டு போங்க ஈஸியாக பண்ணிடலாம் வேணா நூறு பேர் பார்த்திப்போ அசோக் நகர் ஜி கொரோனா அந்த இது வந்ததுனால அவர் டேரக்டர் என்ன சொன்னார்னா ஆயிரத்தி எட்நூறு மாணவிகள் இருக்காங்க தாமு சார் அதனால் நீங்கள் வந்து நூறு நூறு பேரை அடுங்கண்ணாங்க நீங்கள் கேட்ட கேள்வி தான் நான் பதினாறு நாள் போயிட்டு வந்தேன் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஒரே எதிர்பார்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ளே அவ்வளோ சஃபரிங் அவர் கேட்குறது வந்து சஃப்ரிங் சொல்கிறார் அவனுக்குள்ளே போக மாட்டேங்குது விஷயம் போக வச்சிடலாம் ஈஸியாக அது முடியும் அது ஈஸியாக அது முடியும் நீங்களே பண்ணலாம் அதை அதுக்கு வித்தைகள் இருக்குது